ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு டிபிக்கல் பாயிண்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். 100ல 30% பேர் இந்த ப்ராப்ளத்தை சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மஞ்சக்கர பிரச்சனை. பல்லு பாக்குறதுக்கு கொஞ்சம் பேருக்கு மஞ்சளா இருக்கும், பச்சையா இருக்கும், இன்னும் கரை பிடிஞ்சு அழுக்கா இருக்கும். அதிகமா புகையிலை, ஆல்கஹால், சிகரெட் எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா இருக்கும். இந்த பழக்கம் எதுவுமே இல்லாம நார்மல் பீப்புளா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்கு. இருக்குது. கொஞ்சம் பேருக்கு அந்த பழக்கம் இல்லாமையும் இருக்கலாம். நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும். நம்ம சாப்பிட்ட பொருட்கள் பல்லோட இடுக்குகள்ல அங்க அங்க தேங்கி போயிருது. அதனால நம்ம நைட்டும் தூங்குறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ணோம்னா இந்த மாதிரி பிரச்சனையே நமக்கு வராது. சோ யாருக்கெல்லாம் புகையிலை, சிகரெட், ஆல்கஹால் பழக்கம் இருக்கோ அவங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பிரஷ் பண்ணணும். சோ இந்த பேஸ்ட தயாரிக்கிறதுக்கு முதல் பொருளான உப்பு எடுத்துக்கோங்க. சாதாரணமா நம்ம வாய்க்குள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துட்டா கூட நம்ம பெரியவங்க உப்ப வச்சு நல்லா கொப்பளிச்சுக்கோ, இல்ல உப்ப வச்சு பல் தேய் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இது தெரிஞ்சும் இருக்கலாம். இந்த காலத்துல விளம்பரத்துல பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்குன்னா உப்பு வாயில இருக்கிற இன்ஃபெக்ஷனை அதிவேகமா சரி பண்ணுது. சால்ட் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா மஞ்சள் தூளை எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சளையும் அரை டீஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த மஞ்சள் தூள்ல ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் அதிகமா இருக்குது. நம்மளோட வாய் அல்சரையும் சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த மஞ்சள் தூளுக்கு இருக்குது. மஞ்சள்ல இருக்கிற ஆன்டி ஃபங்கல் குணங்கள் நம்மளோட வாய் துர்நாற்றத்தையும் சரி பண்ணுது. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஞ்சளும் உப்பும் நம்ம பல்லுக்கு ஹார்ட்னஸ் கொடுக்கக்கூடியது. இத ஸ்மூத்தா பல்லுல அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதுல கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறோம். இதுல நம்ம தேங்காய் எண்ணெயை சேர்க்கறதால நல்ல பேஸ்டா நம்ம ரெடி பண்ண முடியும். இப்போ நமக்கு இந்த பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இத நீங்க எப்ப அப்ளை பண்ணனும்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க ரெகுலரா எந்த பிரஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பிரஷ்ஷை எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி உங்க பற்கள்ல அப்ளை பண்ணுங்க. ஒவ்வொரு மூளைகள்லயுமே படுற மாதிரி நல்லா பிரஷ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால பல்வலி, பல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நல்ல நிவாரணம் கிடைக்குது. அதோட மஞ்சள் கரை பிரச்சனையும் சரியாகும். 2 நிமிஷத்துக்கு நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா வாய நல்ல தண்ணிய வச்சு நல்லா கொப்பளிச்சுக்கோங்க. இன்னும் சொல்லணும்னா நீங்க இத வெதுவெதுப்பான தண்ணியை வச்சு கொப்பளிச்சீங்கன்னா இன்னும் நல்லது. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு தடவை பிரஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், இத வச்சு பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு தடவை பேஸ்ட வச்சு பிரஷ் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிலாம் தேவையே கிடையாது. நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணி நல்லா பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா காலையில எந்திரிச்சு நீங்க நார்மல் பிரஷ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இந்த மெத்தட கொஞ்சம் நாட்களுக்கு ஃபாலோ பண்ணாலே உங்களோட மஞ்சள் கரை பிரச்சனை போறதோட கொஞ்சம் பேருக்கு வாயில இருந்து வர்ற துர்நாற்றம் பிரச்சனையையும் சரி பண்ணும். அதே மாதிரி சொத்தை பல்லால கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த ரெமடி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். சோ ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்க இல்லையா, ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஹோம் ரெமடி. யூஸ் பண்றதால இதோட பெனிஃபிட்ஸ் மட்டும் ரொம்ப அதிகமா கிடைக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தவறாம ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.